வெல்கம் டு ஷாய் கனிஷ் மீடியா. இன்னைக்கு வேர்க்கடலை லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இது 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. தேவையான பொருட்கள் வந்து 1/4 கப் வேர்க்கடலை தோல்நீக்கி எடுத்து வச்சிருக்கேன், 1/4 கப் அரிசி புழுங்கரிசி, 4 ஏலக்காய், 1/4 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை சிம்ல வச்சு பொன்னிறமா வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பொன்னிறமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது கூடவே வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இத வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 4 ஏலக்காவும் சர்க்கரையும் ஆட் பண்ணி லைட்டா 2 மினிட்ஸ் அதை வசக்கிக்கலாம். இப்போ இத லைட்டா குற குறன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குற குறன்னு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இப்போ பால் கணக்க உருண்டை பிடிச்சிடலாம். நெய் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஒரே ஷேப்ல அழகா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி வேர்க்கடலை எல்லாமே வறுத்தெடுத்து நம்ம அரைச்சி நம்ம நெய்யில் உருண்டை பிடிச்சிருக்கோம். நல்ல மணமாக டேஸ்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், சி யூ, டேக் கேர்.